பாரம்பரிய கலைகளுக்கு யோகா. காண தவறாதீர்கள், பார்த்து பயனடையுங்கள். எப்படியாவது ஒரு வழியில ஜெயிச்சு குடும்ப பெருமைய வாசுகி நலனாட்டுவான்னு நானும் நினைச்சேன். ஆனா தகுடு தத்தம் பண்ணி கூட வாசுகியால ஜெயிக்க முடியல. குடும்ப பெருமைங்கிறது ரத்தத்துல இல்லைன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சது. அத புரிய வச்சவ பூமிகாதான். வம்சமா குணமானா குணம்தான் பெருசுன்னு பூமிகா நிரூபிச்சிட்டா. பாட்டி, நீங்களே இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க தன்மானம், செய்ய மரியாதை இதெல்லாம் எங்க போச்சு? இவ நம்ம வம்சமே கிடையாது. பரவாயில்ல வாசுகி, பூமிகா நம்ம வம்சம் இல்லைனாலும் அவ நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். நல்லது எங்க இருந்தாலும் அத நாம மனசார ஏத்துக்கணும். பூமிகா மாதிரி ஒரு புத்திசாலி பொண்ண இந்த வீட்டு மருமகளா கொண்டு வந்த வருணுக்கும் அதை ஏத்துக்கிட்ட மனோஜ் பார்வதிக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பார்வதி, பூமிகா சவால ஜெயிச்சது மட்டும் இல்ல, சொன்ன மாதிரியே என் அத்தை கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டா. ஆமாங்க. சித்தி கொஞ்சம் இருங்க, இப்ப வந்துடுறேன். டேய் வருண், இங்க வா. வா, பக்கத்துல வந்து நில்லு. என்ன பொருத்தம் ரெண்டு பேருக்கும்? ரொம்ப திறமசாலி உனக்கு பொண்டாட்டியா வாச்சிருக்கா, அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே சமயம் வாசுகி நம்ம வம்சத்துல பிறந்தும் எந்த திறமையும் இல்லாம என்னை தலைகுனிய வச்சது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னடா இது, கிளவி வாசுகிய கழுவி கழுவி ஊத்துது. நம்ம தான் தப்பான குடும்பத்துல பொண்ணு எடுத்துமோ? ஐயோ அம்மா, பாய முட்டுமா, ஏதாவது சொல்லி திங்கற சோத்துல மண்ணலி போட்றாத. பாட்டி, நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி, உங்க மான மரியாதை காதல பறந்துடக்கூடாதுன்னுதான் நான் போட்டியில தில்லுமுள்ளு பண்ண. நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், நீங்க என்னன்னா என்னைய இப்படி திட்டுறீங்க? போதும் வாசுகி, நீயும் உன் மாமியாரும் சாமி வழக்குல கெமிக்கல் எண்ணெய ஊத்தி என் உசுருக்கே உல வைக்க பார்த்தத நான் இன்னும் மறக்கல. அன்னைக்கு ஊத்துன எண்ணெய விளக்குல ஊத்துனது தப்புதான், இந்த கிளவி மேலேயே ஊத்தி இருக்கணும். பாட்டி, அதுக்குள்ள எப்படியாவது இந்த போட்டியில எல்லாம் ஜெயிச்சு நம்ம வம்சத்தை பேரை காப்பாத்தணும்னு நான் செஞ்ச வேலைதான். நிறுத்து, பூமிகா ஜெயிச்சிட்டான்னு நான் சொன்னதும் அந்த கோவத்துல என் காலை தடுக்கி விட்டு என்னை கீழே விழ வச்சதும் நீதான் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். இப்ப சொல்றேன், இன்னிலிருந்து நீ என் செல்ல பொண்ணு கிடையாது. பூமிகாதான் என் செல்ல பொண்ணு. அவ பேர்ல தான் நான் 100 ஏக்கர் நிலத்தை எழுதி வைக்க போறேன். உனக்கு 9 பைசா கூட கிடையாது. ஐயோ, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க. வெறுனா இன்னொரு 3 ரவுண்டு போட்டி வைங்க, நாங்களாம் தயாரா இருக்கோம். அதுல கட்டாய வாசிக்கு ஜெயிப்பா. 3 ரவுண்டு இல்ல, இன்னும் 3000 ரவுண்டு வச்சாலும் வாசுகியால பூமிகாவ ஜெயிக்க முடியாது. ஏன்னா வாசுகி கிட்ட நேர்மை கிடையாது. பாட்டி, எனக்கு இந்த 100 ஏக்கர் நிலம்லாம் வேண்டாம், உங்க அன்பே போதும். இங்க பாருங்க பாட்டிமா, வின்னர் ஒரு பரிசை வாங்கிக்கலன்னா அத ரன்னருக்கு கொடுக்கணும். பூமி 100 ஏக்கர் வேணாங்கிறா, அப்ப வாசுகிக்கு கொடுத்துருங்க. இப்ப கூட உங்க அல்ப புத்தி போகல. என் பாட்டிய பார்த்தா
காதுல பூ வச்சிருக்க மாதிரியா தெரியுது. பாரு, என் அன்பு பரிசை நீ ஏத்துக்காதனால எத்தனை குழப்பம் வருது. பாட்டியோட அன்பு பரிசை ஏத்துக்கோமா? சரி பாட்டி, உங்க நிலத்தை கொடுங்க, அதுல நானும் வரணும். உங்க பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இல்லாதவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு பயன்படுத்துறோம். இப்போ கூட என் பெருமையை காப்பாத்த நீ யோசிக்கிற பாரு. இதுதான் உன்னோட நல்ல குணம். ஒருத்தரோட நல்ல குணம் தான் அவங்க வம்சத்தை மேம்படுத்தும்னு நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேம்மா. பாட்டி, நான் சொல்றத ஏத்துக்கிட்டீங்கல்ல, இதுதான் உங்க பெருந்தன்மை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். மனோஜ், இந்த வீட்டுல வந்து தங்கி நான் கொஞ்சம் கெடுபடியா நடந்துகிட்டு உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன தப்பா நினைச்சுக்காத. வருண், நீயும் தான். சரிங்க பாட்டி. பூமி கிட்ட ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுதான் அவளை பூஜை செய்ய சொன்னேன். இப்போ உங்க எல்லாரும் முன்னாடியும் பூமி அவமானப்படுத்தினதுக்காக மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அத்த, நீங்க பெரியவங்க, மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். பூமியும் உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் எதிர்பார்க்கிற ஆள் இல்ல. நான் கூட உங்கள ரொம்ப கோவப்பட்டுட்டேன் பாட்டி, அதெல்லாம் மறந்துருங்க. பூமி இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம், இந்த வம்சம் ரெண்டும் நல்லா தழைக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா என் மனசுதான் சரியில்லை. என் மனசுல இருந்த ஆணவத்துக்கெல்லாம் முடிவு கட்டி என் புத்தியை தெளிய வைக்கதான் கடவுள் என்னை இந்த வீட்டுக்கு வர வச்சாரு போல இருக்கு. இப்ப நான் புத்தி தெளிஞ்சிட்டேன். இதே சந்தோஷத்தோட நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ண யாத்திரை போறேன். அதனால இப்ப நான் கிளம்புறேன். பாட்டி, இப்பதான் நீங்க இந்த பேத்தியா ஏத்துக்கிட்டீங்க, உடனே கிளம்புறேங்கிறீங்களே, பிளீஸ் கொஞ்ச நாள் இருங்க பாட்டி. நான் மறுபடியும் வருவேம்மா. சமந்திம்மா, அது கொஞ்சம் நகருங்க. ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து என் கையில கொடுக்க தயாரா இருக்க. சித்தி, அன்னைக்கு இதை பூமி கிட்ட கொடுக்க கூடாதுன்னு தடுத்தீங்க, ஆனா உங்க கையாலதான் வாங்குவேன்னு பூமி பிடிவாதமா இருந்தா. இந்தாங்க, நீங்களே என் மருமகளை கௌரவப்படுத்துங்க. இந்தாம்மா. பூமிக்கா இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம், அத பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கங்க. நான் கிளம்புறேன். சரிங்க சித்தி. வரும், என் லக்கேஜ் எல்லாம் கார்ல எடுத்து வச்சிருக்கேன். சரி பாட்டி, சரி போ. சரி வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.